இறை வேட்ட இறைவா இதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற இதயத்தை எடுத்துவிடு எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு கல்லான இதயத்தை எடுத்துவிடு எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு எம்மையை நாங்கள் மறக்கவிடு எம்மையை நாங்கள் மறக்கவிடு கொஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்க விடு இறைவா இதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற இறைவா இதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவில் அன்புக்குரியவளே, புனித வாரத்திலே நாம் காலடி பதித்து இந்த நாட்களிலே மிக அதிகமாக இயேசுவின் பாடுகளையும் இயேசுவின் அந்த கல்வாரி பயணத்தையும் நாம் நம்முடைய குடும்பங்களோடு அமர்ந்து நாம் சிந்தித்து தியானித்து விவிலியத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் இரண்டு மனிதர்களை நம்மு நிறுத்தி நம்முடைய வாழ்விலே நாம் யூதாசை போல வாழ்கிறோமா அல்லது சீமோன் பேதுருவை போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயணிக்கிறோமா என்பதை அலசி பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். தன்னுடைய இரு சீடர்கள் செய்ய இருக்கிற தவறை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் முன்னறிவிக்கின்றார். ஒன்று, யூதாசனுடைய காட்டி கொடுத்தல். இரண்டு, பேதுருடைய மறுதளித்தல். இந்த இரண்டு குற்றங்களின் கனாகத்தை பார்க்கின்ற பொழுது இரண்டுக்கும் இடையே நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை. ஒருவர் இயேசுவை தன்னுடைய வாழ்விலிருந்து அந்நியப்படுத்தினார், இன்னொரு இயேசுவை தன்னுடைய வாழ்விலிருந்து தன்னை அந்நியப்படுத்தி கொண்டார். அதாவது யூதாசு இயேசுவை விட பணத்தை மேலானதாக கருதி பணத்திற்கு தன்னுடைய வாழ்விலே இடம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுத்தார், இயேசுவை புறந்தள்ளினார். பேதுருவோ இயேசுவை விட தன்னுடைய உயிர் மேலானதாக கருதிய காரணமாக இயேசுவின் பொருட்டு தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று கருதி அவருடைய உறவிலிருந்து தன்னை துண்டித்து கொண்டார். அவருக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்று சொல்லி இயேசுவை பேதுரு மூன்று முறை மறுதளித்தார். பேதுரு மற்றும் யூதாஸ் இந்த இருவருடைய இருவர்கள் செய்த அந்த தவறுகளின் கனாகத்தை பொறுத்தளவிலே பெரிய வித்தியாசம் நமக்கு தென்படவில்லை என்றாலும் கூட அவை செய்யப்பட்ட விதத்திலே மாபெரும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. யூதாஸ் தான் செய்த தவறை நன்கு ஆராய்ந்து திட்டமிட்டு செய்தார். பேதுருவோ தன்னுடைய வாழ்விலே பலவீனத்தின் காரணமாக தன்னை காப்பாற்றி கொள்ள இயேசுவை மறுதளித்தார். பலவீனத்தில் வீழ்ந்து தவறு செய்வதை விட அபாயகரமானது திட்டமிட்டு தவறு செய்வது. அது அதை செய்வதைத்தான் அதிகம் தாக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நம்பியவர்கள், நம் கூட இருந்தவர்கள், நம்முடைய வாழ்விலே நாம் முன்னுக்கு வர உதவி செய்தவர்களை இந்த யூதாசை போல எத்தனை முறை நாம்
திட்டமிட்டு அடியோடு அழித்திருக்கிறோம். பணத்திற்காக, நிலத்திற்காக, சொத்துக்காக, பதவிக்காக, ஏன் நாம் ஒருபடி உயரவேன் என்பதற்காக நம்முடைய நாம் அன்பு செய்தவளை, நம் நெஞ்சுக்கு நெருக்கமானவளை நம்முடைய வாழ்க்கையிலே திட்டமிட்டு நாம் அவளை ஏமாற்றியிருக்கிறோம், அவர்களுக்கு எதிராக நாம் வாழ்ந்திருக்கிறோம். அப்படி நாம் வாழ்ந்திருந்தோம் என்றால் நாமும் இந்த யூதாசை போல் தான் வாழ்கிறோம். இந்த புனித வாரத்திலே ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்புக்குரியவளே, இந்த நாளிலே நாம் யாரையாவது அப்படி ஏமாற்றியிருந்தோம் என்றால், பணத்திற்காக செய்யக்கூடாத தவறை நாம் செய்து வந்தோம் என்றால், நாம் இந்த நாளிலே ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். இந்த வருடம் இந்த புனித வாரத்தில் இருக்கிற பொழுது, இந்த புனித வார சடங்குகளிலே நாம் பங்கேற்கிற பொழுது, நாம் யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருந்தோம் என்றால், ஒருவேளை நாம் அவளுக்கு செய்திடலாம் அல்லது மற்றவர்கள் நமக்கு செய்திடலாம், நாம் அவளை நாம் மன்னிக்க முயற்சி செய்வோம். ஒருவேளை அவர்கள் நம்மை மன்னிக்க முடியாவிட்டாலும் கூட நாம் அவளுடைய மனமாற்றத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலிலே தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குறிப்பாக திட்டமிட்டு நாம் செய்த அந்த தவறுகள் எல்லாம் நினைத்து பார்த்து, யூதாசின் மண்ணிலை கொண்டு வாழ்ந்த அந்த நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, உமது விருப்பத்திற்கு ஏற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சி எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 49 இறைவார்த்தைகள் 1-6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாள் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையில் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பாரன் தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார்.
நானோ வீணாக நான் உழைத்தேன். வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலன்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலின் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிக்கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 21 முதல் 33 மற்றும் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் தம் சீடருடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாக சாய்ந்திருந்தார்.
அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாக சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவர் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தார். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடத்தில் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பையன் யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என சிலர் நினைத்து கொண்டார்கள். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவன் வழியாக மாட்சி பெற்றவரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது ஒன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கு முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பணி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருட்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்களை குற்றங்களை கனிவிட மன்னித்து தடுமாறும் இதை எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார்.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று உள்ள இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கரிவிரகத்தை பின்பற்றவும் நீ திருவிழமானே. ஆகவே எண்ணற்றவானதோடு சேர்ந்து நாங்கள் உமை போற்றி புகழ் நீட்டி ஒரே குரலில் பாடுவதாவது. எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இறைவிருந்தி அருந்திய மின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்று ஒளியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநயினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றெள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராக இருந்தார் ஆகிய புனிதர்கள் அனுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தள்ளுவீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. தருகிற அமைதி ஒருவர் மற்றோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஊருனை காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். என் மீட்பர் இந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு இந்த நோயிற் களந்திடும் வேளை இது. என் மீட்பர் இந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு இந்த நோயிற் களந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வாயிறைவா, உணவாய் உணர்வாய் வாயிறைவா, என் உயிராய் உறவாய் வாயிறைவா,
என் மீட்பர் இந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு இந்த உயிர் கலந்திடும் வேளை இது. மண்ணோடு விதையானே உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானே. விண்ணோடு முகிலானே உந்தன் அருள் பொழிந்தாய் நான் மழையானே. கடலோடு கலந்திடும் நதியாக நான் உன்னில் கலந்திடும் புது உறவு. கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடத்திடும் உன் அன்பு தரும் நிறைவு. காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாகும் முந்தன் வரவு. காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாகும் முந்தன் வரவு. என் மீட்பர் இந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேளை இது. சுடராக என்னில் வந்தாய் ஒளியானே. உன்னோடு உறவானே உணவாக நீ வந்தாய் நிறைவானே. உடலோடு கலந்திடும் உயிர் மூச்சு நீ என்னை உருவாக்கும் புது உணர்வு. விழியோடு இமையாக வழியெல்லாம் துணையாக ஒன்றாத புது நினைவு. உலகெல்லாம் உந்த நாசி விலகாது எந்த நாள் நிலையாகும் புது வாழ்வு. உலகெல்லாம் உந்த நாசி விலகாது எந்த நாள் நிலையாகும் புது வாழ்வு. என் மீட்பர் இந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேளை இது. என் மீட்பர் எந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வாயிறைவா, உணவாய் உணர்வாய் வாயிறைவா, உயிராய் உறவாய் வாயிறைவா. என் மீட்பர் இந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன்.
ஜெபிப்புமாகு. இல்லாமல் இறைவா எங்களுக்கு அருள் பிரியம்மை வேண்டும் என்றும் அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக குடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நமக்கு ஆசீ வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். நமது பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கிய தேவையான புதிய கல்லறை கட்டுமான பணிகள் விரைவில் நடப்படியாகவும், பழைய கல்லறை தோட்டம் விரைவில் விற்க வேண்டியும், மேலும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, போற்ற பெருக, ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதியும் சோத்ர நமஸ்காரமும் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.